நண்பர்கள் அனைவரும் கூறிய கருத்துக்கள் தெரிவித்த அனுபவங்கள் மிக முக்கியமானவை அதை நான் பார்க்கிறேன் உங்கள் மனதில் அதே உணர்வுதான் இருக்கிறது உங்களுடைய மாநிலம் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டாரம் இந்த பிரச்சனையில் இருந்து விரைவாக மீள வேண்டும் இது தீபாவளி பண்டிகைக்கான நேரம் நான் முதலமைச்சர்களின் பணி சுமையை அறிவேன் இருந்தாலும் நான் முதலமைச்சர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே இது உண்மைதான் நான் மாவட்ட நிர்வாகிகளிடம் மட்டுமே பேச விரும்பினேன் முதலமைச்சர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஆனால் இது ஒரு அர்ப்பணிப்பு முதலமைச்சர்களும் தங்கள் மாநிலம் நூறு சதவிகித தடுப்பூசி இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புவதால் நம்முடன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இதில் பங்கேற்பது நமது மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கும் எனக்கு இது மகிழ்ச்சியை அளிக்கிறது இதற்காக முதலமைச்சர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் அவர்கள் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை ஒதுக்கி இந்த பண்டிகை நாட்களிலும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நடந்த உரையாடல்களால் தற்போது முதலமைச்சரின் ஆசியுடன் பணிகள் மிக வேகமாக முன்னேறி நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் சொல்கிறேன் இன்று வரை நாம் அடைந்துள்ள முன்னேற்றம் உங்கள் கடின உழைப்பால் தான் சாத்தியமான ஒவ்வொரு மாவட்டத்தின் ஊழியரும் கிராமத்தை சேர்ந்த சிறிய பணியாளர்கள் நமது ஆஷா பணியாளர்கள் மிகவும் கடினமாக உழைத்தாளர் எத்தனையோ தொலைதூர பகுதிகளுக்கு நடந்து சென்று தடுப்பூசியை கொண்டு சேர்த்திருக்கிறார் பொதுவாக கூறப்படுகிறது நோய் மற்றும் எதிரியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக் கூடாது என்று கடைசி வரை போராட வேண்டும் அதனால் நான் விரும்புகிறேன் கொஞ்சம் கூட தளர்வு இருக்கக்கூடாது நண்பர்களே நூறாண்டு கால மிகப்பெரிய தொற்று நோயினால் நாடு பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது கொரோனாவுக்கு எதிரான நாட்டின் போரில் ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால் நாம் புதிய தீர்வுகளை கண்டறிந்தோம் புதுமையான முறைகளை முயற்சித்தோம் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்கள் தங்கள் மனதில் தோன்றிய புதிய விஷயங்களை செய்துள்ளனர் மேலும் உங்கள் மாவட்டங்களில் தடுப்பூசியை அதிகரிக்க புதுமையான வழிகளில் நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும் புதிய முறை புதிய உற்சாகம் புதிய தொழில்நுட்பம் அதற்குள் உயிரோட்டத்தை கொண்டே இருக்கும் நீங்கள் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நாட்டின் மாநிலங்களில் நூறு சதவீதம் முதல் டோஸ் நிறைவடைந்துள்ளதோ அந்த மாநிலங்களிலும் கூட பல இடங்களில் பல்வேறு சவால்கள் ஏற்பட்டன சில இடங்களில் புவியியல் நிலைமைகள் காரணமாக சிரமங்கள் ஏற்பட்டன சில இடங்களில் வளங்கள் சார்ந்த சவால்கள் இருந்தன ஆனால் அந்த மாவட்டங்கள் இத்தகைய சவால்களை தாண்டித்தான் முன்னேறியுள்ளன தடுப்பூசி தொடர்பான பல மாத அனுபவம் நம் அனைவருக்கும் உள்ளது நாம் நிறைய கற்றுக்கொண்டோம் தெரியாத ஒரு எதிரியுடன் எவ்வாறு போராடுவது என்பதை நமது சிறிய ஆஷா ஊழியர்களும் கற்றுக்கொண்டார்கள் இப்போது நீங்கள் மைக்ரோ வியூகத்தை உருவாக்கி முன்னேற வேண்டும் இப்போது மாநில கணக்கு மாவட்ட கணக்கை மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராமத்தின் ஒரு பகுதியிலும் அதிலும் நான்கு வீடுகள் மிச்சம் இருந்தாலும் கூட இன்னும் விரிவாக போகும் திசையில் நாம் செல்வோம் நிச்சயம் பலன் கிடைக்கும் மேலும் எங்கு என்ன குறைகள் இருந்தாலும் அவை விரைவில் அகற்றப்பட வேண்டும் உங்களுடன் உரையாடிய போது சிறப்பு முகாம் அமைக்கும் பேச்சு எழுந்தது இந்த யோசனை நல்லதுதான் உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் வெவ்வேறு உத்திகளை மேற்கொள்ள விரும்பினால் அதையும் செய்யுங்கள் பிராந்தியத்தை பொறுத்து இருபது இருபத்தி பேர் கொண்ட குழுவை உருவாக்குவதன் மூலமும் இதை செய்யலாம் நீங்கள் உருவாக்கிய அணிகளில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் நாம் முயற்சி செய்யலாம் என் சி சி என் இளம் நண்பர்களின் அதிகபட்ச உதவியையும் நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் அந்தந்த மாவட்டங்களின் பிராந்திய வாரியான கால அட்டவணையை உருவாக்கலாம் உங்கள் உள்ளூர் இலக்குகளை நீங்களே அமைத்துக் கொள்ளலாம் நான் பார்க்கின்றேன் அரசு முதல் அடிமட்ட அளவில் உள்ள சக ஊழியர்கள் வரை தொடர்ந்து பேசி வருகிறேன் பெண் அலுவலர்கள் குறிப்பாக தடுப்பூசி போடும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி நல்ல பலனை தந்துள்ளனர் நமது அரசில் பணிபுரியும் அவர்களால் நல்ல பலன் கிடைக்கிறது காவல்துறையில் பணிபுரியும் பெண்களும் கூட சில சமயங்களில் அவர்களை ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் இந்த வேலைக்கு அழைத்து செல்லலாம் விளைவு மிக வேகமாக இருக்கும் உங்கள் மாவட்டங்கள் மிக விரைவில் தேசிய சராசரியை எட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதையும் தாண்டி நீங்கள் செல்ல வேண்டும் இதற்காக நீங்கள் உங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் உங்கள் முன் ஒரு சவால் உள்ளது வதந்திகள் மற்றும் மக்கள் மத்தியில் குழப்பம் உள்ளது நாம் முன்னேறும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பகுதிகளில் நமக்கு தெரிய வரும் உரையாடலின் போது உங்களில் பலர் இதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இதற்காக ஒரு மிகப்பெரிய தீர்வு மக்களிடையே மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இதில் உள்ளூர் மத தலைவர்களையும் இணைத்து அவர்களின் உதவியை பெற்று அவர்களின் குறும்படங்களை உருவாக்கி இரண்டு இரண்டு மூன்று மூன்று நிமிடங்களுக்கான காணொளிகளை உருவாக்கி அவற்றை பிரபலமாக்குங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த மத தலைவர்களின் காணொலிகளை சென்று சேர்த்து அவர்களுக்கு புரிய வைக்க நீங்கள் முயற்சி செய்யும் நான் பல்வேறு பிரிவுகளின் தலைவர்களை அடிக்கடி சந்திப்பேன் நான் ஆரம்பத்திலேயே அனைத்து மத தலைவர்களிடம் பேசி இந்த பணிக்கு உதவி செய்யுமாறு அவர்களிடம் அனைவரும் தடுப்பூசியை மிகவும் ஆதரிக்கிறார்கள் யாரும் இதை எதிர்க்கவில்லை சில நாட்களுக்கு முன்பு நான் வாட்டிகனில் சந்தித்தேன் தடுப்பூசி குறித்த மத தலைவர்களின் செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் நாம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களே உங்கள் மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு உதவவும் ஊக்குவிக்கவும் தடுப்பூசி பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்ல இப்போது ஆயத்தங்கள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த முயற்சி இரண்டு தடுப்பூசிகளின் முழுமையான பாதுகாப்பினை இதுவரை பெறாத ஒவ்வொரு வீட்டிலும் மேற்கொள்ளப்படும் இதுவரை நீங்கள் அனைவரும் மக்களை தடுப்பூசி மையத்திற்கு அழைத்துச் செல்லவும் பாதுகாப்பான தடுப்பூசி போடவும் ஏற்பாடு செய்திருந்தீர்கள் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் தடுப்பூசி வீட்டுக்கு வீடு தடுப்பூசி இந்த ஆர்வத்துடன் நம் அனைவரும் ஒவ்வொரு வீட்டையும் அடைய வேண்டும் நண்பர்களே இந்த பிரச்சாரத்தின் வெற்றிக்கு தகவல் தொடர்புக்காக தொழில்நுட்பத்தின் உதவியோடு நமது சமூக உட்கட்டமைப்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் நாட்டின் பல மாநிலங்களில் மாவட்டங்களில் இதுபோன்ற மாதிரிகள் உள்ளன அவை தொலைதூர கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நூறு சதவிகிதம் தடுப்பூசிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சமூக அல்லது புவியியல் நிலைமைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த ஒரு மாதிரி குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இன்னும் ஒரு காரியம் கூட செய்யலாம் உங்களது நண்பர்கள் உங்கள் சக ஊழியர்கள் மற்ற மாவட்டங்களில் விரைவான வேகத்தில் தடுப்பூசி பணியை மேற்கொண்டுள்ளனர் நீங்கள் எதிர்கொள்ளும் அதே சவால்களை அவர்களும் கடந்து சென்றிருக்கலாம் நீங்கள் அவர்களை கேளுங்கள் அவர்கள் எப்படி தடுப்பூசியின் வேகத்தை அதிகரித்தார்கள் என்று பிரச்சனைகளை எப்படி தீர்த்தார்கள் என்று என்ன புதிய முறைகளை கடைபிடித்தார்கள் என்பதை நீங்கள் கேட்டறியும் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு தொலைபேசி அழைப்பு கூட உங்கள் மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவர்கள் தங்கள் மாவட்டங்களில் ஏதாவது புதுமையான செயல்களை செய்திருந்தால் சில நல்ல நடைமுறைகளை உங்கள் மாவட்டங்களிலும் அதை மீண்டும் நீங்கள் செய்யலாம் நமது பழங்குடியினர் வனவாசிகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டும் இதுவரை நாம் பெற்ற அனுபவம் உணர்த்தி இருக்கிறது உள்ளூர் தலைமையத்துவம் சமூகத்தில் உள்ள மற்ற மரியாதைக்குரிய சகாக்களின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு ஒரு பெரிய காரணியாக அமைந்திருக்கிறது என்பதை மட்டும் பிர்சா முண்டாஜியின் பிறந்த நாள் வரப்போகிறது பிர்சா முண்டாஜியின் பிறந்தநாளுக்கு முன் முழு பழங்குடியினர் பகுதியிலும் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குங்கள் ஒரு வகையில் பிர்சா முண்டாஜிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த முறை தடுப்பூசி போடுவோம் இது போன்ற சில உணர்ச்சிகரமான விஷயங்களை சேர்ப்போம் நான் நினைக்கின்றேன் பழங்குடி சமூகத்தின் முழுமையான தடுப்பூசிக்கு இந்த அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தடுப்பூசி பற்றிய தொடர்புகளை நாம் எளிமையான முறையில் செய்ய வேண்டும் உள்ளூர் மொழியிலும் பேச்சு வழக்கிலும் செய்ய வேண்டும் நான் பார்த்தேன் சிலர் பாடல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆமிய மொழியில் பாடல்களை பாடிக்கொண்டே சிலர் தடுப்பூசி பற்றி பேசுகிறார்கள் இது நல்ல சிறந்த பலனை தருகிறது நண்பர்களே ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டும் போது நீங்கள் அனைவரும் முதல் டோஸுடன் இரண்டாவது டோஸிலும் சமமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் நோய் தொற்றுகள் குறைய தொடங்கும் போதெல்லாம் சில சமயங்களில் அவசர உணர்வு குறைகிறது என்ன அவசரம் பிறகு தடுப்பூசி போடுவார்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் எனக்கு நினைவிருக்கிறது ஒரு பில்லியனை தாண்டிய தருணத்தில் நான் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு நான் ஒருவரை சந்தித்தேன் நான் அவரிடம் கேட்டேன் ஏன் இவ்வளவு நாட்கள் தடுப்பூசி போடவில்லை என்று அதற்கு அவர் இல்லை இல்லை நான் ஒரு மல்யுத்த வீரன் அதனால் என்ன தேவை இதற்கு என்று நான் நினைத்தேன் என்றார் ஆனால் இப்போது ஒரு பில்லியன் இலக்கை எட்டியவுடன் நான் தனிமைப்படுத்தப்படுவேன் என்று உணர்கிறேன் மக்கள் என்னை கேட்பார்கள் எனது மன வலிமை குறைவாக இருக்கும் எனவே என் மனம் சொன்னது நாமும் போட்டுக் கொள்ளலாம் என்று அதனால் அவர் வந்துவிட்டார் அங்கே அதனால் தான் நான் கூறுகிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களின் சிந்தனை வேகம் குறைய அனுமதிக்க கூடாது என்று இந்த அலட்சியத்தால் உலகின் பல நாடுகளில் வசதி படைத்த நாடுகளிலும் கூட கொரோனா பற்றிய செய்தி மீண்டும் கவலையை ஏற்படுத்துகிறது நம்மை போன்ற ஒரு நாடு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொறுத்துக்கொள்ள முடியாது எனவே தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் பரிந்துரைக்கப்பட்ட நேரம் முடிந்த பின்னரும் உங்கள் பகுதி மக்களில் இன்னும் இரண்டாவது டோஸ் பெறாதவர்களை முன்னுரிமை அடிப்படையில் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் இரண்டாவது டோஸை பெற வேண்டும் நண்பர்களே அனைவருக்கும் தடுப்பூசி இலவச தடுப்பூசி பிரச்சாரத்தின் கீழ் ஒரு நாளில் சுமார் இருபத்தி ஐந்து மில்லியன் தடுப்பூசி அளவை எட்டியுள்ளோம் நமது சக்தியை நாம் உணர்ந்துள்ளோம் நமது திறன் என்ன நமது வலிமை என்ன என்பதை இது காட்டுகிறது தடுப்பூசியை வீட்டுக்கு வீடு கொண்டு செல்வதற்காக எந்த ஒரு விநியோக முறையும் தயாராக உள்ளது இந்த மாதத்தில் எத்தனை தடுப்பூசிகள் கிடைக்கும் என்பது பற்றிய விரிவான தகவல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த மாதத்திற்கான உங்கள் இலக்குகளை முன்கூட்டியே திட்டமிடலாம் நான் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இந்த முறை ஒரு பில்லியன் டோஸ்களுக்கு பிறகு தீபாவளியை கொண்டாடும் வைராக்கியம் வந்துவிட்டது இந்த மனநிலையுடன் புதிய இலக்கை கடந்து உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் கடைசியாக நண்பர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் எண்ணி பாருங்கள் அரசு பணியில் நீங்கள் சேர்ந்த முதல் நாளை நான் அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் அவர்களுடன் அமர்ந்திருக்கும் குழுவிற்கும் பெரிய மனதுடன் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் கடமையின் முதல் நாள் முசோரியில் பயிற்சி முடிந்து வெளியே வந்த நீங்கள் என்ன உணர்வுகளால் நிரப்பப்பட்டீர்கள் என்பதை உங்களின் ஆசை என்ன உங்களின் கனவுகள் என்ன எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது உங்கள் மனதில் இந்த எண்ணம் தான் இருந்திருக்கும் நல்லதை செய்வேன் புதியதை செய்வேன் சமுதாயத்திற்காக முழு மனதுடன் உழைக்க வேண்டும் என்று எண்ணிருப்பீர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த கனவுகளை நினைவில் வையுங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள் நாம் முடிவு செய்வோம் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விட ஒரு பெரிய வாய்ப்பு வேறு எதுவும் நமக்கு இருக்க முடியாது அதே உணர்வை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உங்களின் கூட்டு முயற்சியால் வெகு விரைவில் உங்கள் மாவட்டங்களில் தடுப்பூசி நிலை மேம்படும் வாருங்கள் வீடு வீடாக சென்று தடுப்பூசி பிரச்சாரத்தை வெற்றியடைய செய்வோம் இன்று நான் சொல்வதை கேட்கும் நாட்டு மக்களாகிய உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் முன் வாருங்கள் நீங்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டீர்கள் நல்லது ஆனால் மற்றவர்களுக்கு தடுப்பூசி போட நீங்கள் கடினமாக முயற்சி செய்யுங்கள் முடிவு செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து பேர் பத்து பேர் இரண்டு பேரை இதில் நீங்கள் இணைக்க வேண்டும் இது மனித நேயத்தின் பணி இது அன்னை இந்தியாவிற்கு செய்யும் பணி நூத்தி முப்பது கோடி நாட்டு மக்களின் நலனுக்கான பணி எந்த தயக்கமும் வேண்டாம் இந்த தீபாவளி நாளிலே அந்த தீர்மானங்களின் தீபாவளியாக அமையட்டும் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்தாவது வருடத்தை கொண்டாட உள்ளோம் சுதந்திரத்தின் இந்த எழுபத்தி ஐந்தாவது வருடம் மகிழ்ச்சியும் முழு நம்பிக்கையும் புதிய வைராக்கியமும் ஏன் உற்சாகமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இதற்காக மிக குறைந்த நேரத்தில் கடின உழைப்பினை மேற்கொள்ள வேண்டி உங்கள் அனைவரின் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது இளைஞர் குழுவின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது அதனால்தான் நான் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் நம் நாட்டு நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதில் அனைத்து முதலமைச்சர்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் இதன் தீவிரம் எந்த அளவில் உள்ளது என்பதை முதலமைச்சர்களும் வெளிப்படுத்தி உள்ளனர் மதிப்பிற்குரிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்